Hello students, welcome to 1 plus 1 channel. In the problem, expand y square minus 16 by using a square minus b square identity. அதாவது இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். க்வெஷ்சனையே சொல்லிட்டாங்க, இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது இந்த ஐடென்டிட்டி ரெண்டுமே வந்து சேமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதாவது இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இட் இஸ் அண்டர்ஸ்டுட் ஏக்கு பதிலாக ஒய் இருக்குது அப்படின்னு அர்த்தம், கரெக்டுங்களா? அடுத்து இங்கே பி ஸ்கொயர் இருக்குது, இங்கே 16 இருக்குது. அப்போ இங்கே ஒரு ஸ்கொயர் வேணும் எனக்கு இல்லையா, அப்போ தான் பி இருக்க இடத்துல எதுன்னு நான் கண்டுபிடிக்க முடியும். அப்போது ஒய் ஸ்கொயர் மைனஸ் 16 இங்கே ஸ்கொயர் வேணும்னா நம்ம யோசிக்கணும். அதாவது எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் 16 வரும், அதுக்குன்னு 16 ஸ்கொயர் போட்டுக்கக்கூடாது, இந்த நம்பரும் மாறக்கூடாது, ஆனால் இங்கே ஸ்கொயரும் வந்துடணும். அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம யோசிக்கணும், எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் 16 வரும். ஸ்கொயர் மீன்ஸ் எந்த சேம் நம்பரை ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ணால் 16 வரும், கரெக்டாக? 16 சொன்னோன்னா 8 2s are 16 போட்டுக்கக்கூடாது. 8 2 சேம் கிடையாது இல்லையா, சேம் நம்பர் தான் நம்ம பார்க்கணும், சரிங்களா? எந்த ரெண்டு சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 16 வரும் அந்த நம்பர். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 4s are 16, அப்போ 4 square, சரிங்களா? அப்போ இட் இஸ் அண்டர்ஸ்டுட் இந்த ஒய் ஸ்கொயர் மைனஸ் 16 நான் இந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4 square எழுதியிருக்கேன். அப்போ ஏ இருக்க இடத்துல ஒய் இருக்குது, பி இருக்க இடத்துல 4 இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிடலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்னென்னா ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஃபார்முலா க்வெஷ்சன்லேயே கொடுத்துட்டாங்க, ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4 square. ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்கணும், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், சரிங்களா? அப்போ நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் ஏ மைனஸ் பி அண்ட் ஏ ப்ளஸ் பி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஏக்கு பதிலாக ஒய், பிக்கு பதிலாக 4 போட்டால் முடிஞ்சிருச்சு, வெரி சிம்பிள். அப்போ இங்கே பாருங்கள், ப்ராக்கெட் இருக்கா, நம்மளும் ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ஏ ப்ளஸ் பி இருக்கா, அப்போ ஒய் ப்ளஸ் 4, அடுத்து ப்ராக்கெட் க்ளோஸ், அகெயின் ப்ராக்கெட் ஓப்பன், அடுத்து ஒய் மைனஸ் 4, அவ்வளோதான். ஸோ இட் இஸ் அண்டர்ஸ்டுட் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 16 இஸ் ஈக்குவல் டு y ப்ளஸ் 4 இன்ட்டு ஒய் மைனஸ் 4, அவ்வளோதான். இதுக்கப்புறம் எதுவும் பண்ண வேண்டாம், திஸ் இஸ் த ஆன்சர், இதனோட ஈக்குவல் அர்த்தம். ஓகே, இதை மல்டிப்ளைலாம் பண்ண வேண்டாம், இதை மல்டிப்ளை பண்ணால் மறுபடியும் இதுதான் வரும், அதனால வேண்டாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த சம். கண்டிப்பாக நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ், பாய் பாய்.